ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஃபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அதாவது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள போர்ஷனில் நடந்த விஷயம் தான் இது. அதுக்கு முன்னாடி நான் தீயணைப்பு வீரர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஊரில் இருக்க தீயணைப்பு வீரர்களுக்கும் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப உங்களை மாதிரி தைரியம் இருக்கவங்க தான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்காக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், எங்கள் ஆண்டி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தண்ணிலாம் பிடிப்பாங்கல்ல, ஒரு தொட்டி மாதிரி, அதுக்கு பின்னாடி நிறைய சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. இந்த ஸ்னேக்கோட வாய்ஸ் அண்ட் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தைங்களாம் வேறு அந்த சைட்டில் விளையாடுவாங்க. அந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக்கு ரொம்ப ஒரு மண்டே ஒன்றே காமிச்சிட்டு இருந்திருக்கு. எல்லோரும் பார்த்துட்டு உடனே கிளியனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ண 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே பிஃபோராக வந்து நின்று அந்த பாம்பை வந்து அப்புறப்படுத்துகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு ரொம்ப சிரமப்பட்டு, அவங்க பிடிக்கும் போதே ரொம்ப 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 சிரமப்பட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பாம்பு அந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க. அதே பாம்பு அங்கேயே வந்துட்டு அதே பத்து மாதிரி இருக்கும். அதுக்கிட்டேருந்து பாம்பு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் தெரியல, ஆனால் பாம்பு வந்துகிட்டே இருக்குது. அது ரொம்ப சிரமப்பட்டு அவங்க பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அது கையாலேயே எடுத்து போடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா தூடிக்கிட்டு அதே மாதிரி அது சேஃபாக எடுத்துகிட்டு போய் போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க எல்லாமே பண்ணினாங்க. அது எடுக்கும் போது அந்த, அதாவது அந்த பாம்பு எடுக்கும் போது ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. ரொம்ப எஃபர்ட் எடுத்து இது மாதிரி ரொம்ப செஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கே பார்க்கும் போது இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு. எந்த ஒரு குழந்தைங்களுமே அங்கே விளையாடுவாங்க, அது சேஃபாக அவங்கள ரெக்கவர் பண்ணணும். அது குழந்தைங்களை அங்கே விடாமல் நல்லா சேஃபாக அவங்க வந்து அந்த பாம்பை எடுத்து வெளியே விடணும் அப்படின்னு அந்த சாக்கில் போட்டு நம்ம எங்கேயா வெளியே போட்டணும்னு நினச்சாங்க. பிடிக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருந்துச்சு. அந்த பாம்பை பார்த்திங்கனாலே ஒரு பயம், நம்ம ஒரு காக்ரோச்னாலே நாங்களாம் பயப்படுவோம். அந்த பாம்பை பிடிச்சி அவங்க வெளியே விடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது அவங்க அவ்வளோ சிரமப்பட்டு அந்த எஃபர்ட் எடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம என்ன இப்போ நம்ம காக்ரோச்னாலே பயப்படுறவங்களுக்கு பாம்பை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். அவங்க அவ்வளோ தைரியமாக, யாரே பக்கத்தில் குழந்தைங்களாம் நின்றுருந்தாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு சாக்கில் எடுத்து போடுறாங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான். நான் இதெல்லாம் பார்த்ததில்ல, இவ்வளோ பக்கத்தில் அதாவது கிட்ட நின்று பார்த்ததில்ல. ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுவாங்கங்கிறது மட்டும் இல்லை, பெரியவங்களை கடிச்சா கூட, பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கூட, அது சில பேருக்கு இந்த மாதிரி பாம்பு இருக்குது தெரியாமல் போயிட்டு கொத்திடுச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு அவங்க சொன்னாங்க. ரொம்ப சேஃபாக இருங்க, யாரும் சவுண்டு விடாதீங்க. சவுண்டு விட்டால் அந்த ஸ்னேக் வந்துட்டு உள்ளே நம்ம வெளியே எடுக்கிறதும் கூட, அது அதாவது புதர் மாதிரி இருந்துச்சு, அதுலேருந்து வெளியே எடுக்கிறது கூட திரும்ப உள்ளே போய் செட் ஆகிடும், ப்ளீஸ் சவுண்டு இல்லாமல் இருங்கவும். அவங்க ரொம்ப சிரமப்பட்டு அது சாக்கில் எடுத்து போடுறாங்க பார்த்திங்களா. அதுக்குவே அது பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் உள்ளவே போகல, அவங்க தள்ளுறாங்க, திரும்ப திரும்ப வெளியே வருது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவங்களுக்கு எதுவும் ஆகிட போகக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். எல்லாருக்குமே அங்கே வந்து 5-6 பேர் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அவங்களுக்கு எதுவும் ஸ்னேக் எதாவது கிடச்சிருந்துச்சுன்னா என்ன ஆகுறது, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு அந்த ஒன்றே தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ரொம்ப ரேராக இருந்துச்சு. அவங்க பிடிக்கும் போது, பிடிச்சி கட்டும் போதே ஒரு மாதிரி உள்ளேருந்து சவுண்டு ஓடுது. எனக்கு ரொம்ப பயமாக, கையில் காலெலாம் நடுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை அவங்க பிடிச்சி சேஃபாக, யாருக்குமே சவுண்டு விடக்கூடாது. அந்த ஸ்னேக் பிடிக்கும் போது நம்ம சவுண்டு விட்டோம்னா அது உள்ளே போய் செட் ஆகிடும் நாங்கள். ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணி எல்லாமே பண்ணி அவங்க காட்டில் போய் விட்டுருவாங்க ஃபாரஸ்ட்டில். இதனாலே நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம அதாவது தீயணைப்பு வீரருக்கு ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். எந்த ஊரில் எல்லா தீயணைப்பு வீரருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் புது புது வீடியோ காத்திருக்குமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.